மீனாட்சி அம்மர் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை நம்பர் டுவெல் நேஷனல் சவுத் பை நேரலுக்கு வணக்கம் சினிமாக்காரர்கள் இந்த வாரம் நாம வந்து பார்க்க போகிற படம் என்னென்னா

மாட்டில் வேற கலந்துகிட்டாரு ஜோபடி சந்திச்சு பேசியிருக்காரு பாத்தீங்களா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துலாம் சிரிச்சாரு ஆமா விழுந்து ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விவாதம்லாம் பண்றாங்க ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ல சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்படி பேசிக்கிறது வந்து நிச்சயமாக அது வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையான அந்த உறவை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் நிச்சயமா ஏற்கனவே வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலயே அவ்வளவு க்ளோஸா பழகிருக்கோம் அவர் எனக்கு நல்ல நண்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் சொல்ல அதே முன்னாடி துணை அதிபர் அவர் வந்திருந்தப்ப நான் பல விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது அந்த பேரை வச்சே சொல்லிருக்கேன் பைடன் நீங்க அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்லாம் அந்த பேசின அந்த விஷயம் இருக்கலாம் முதல்ல காமெடி சொல்லிரலாமா சொல்லிடு ஆக்சுவலி என்ன மேட்டர்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கூட போல இருக்கு மோடி வந்து பைடன் கிட்ட பைடன் என்ன காமெடி பண்ணியிருக்காருன்னா இந்தியாவில் வந்து நான் வந்தப்போ மும்பையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணேன் அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து நிருபர்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்களாக இந்தியாவில் இருக்காங்கன்னு கேள்வி கேட்டாங்க நான் ஒன்றும் அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தகாச்சு நின்னேன் அப்போ சொன்னாங்க இந்தியாவில் போய் எல்லாம் இந்தியாவிலேயே நிறைய பைடன்லாம் இருக்காங்கன்னு வந்து சொன்னாங்கன்னா அதனால் அமெரிக்கா போய் விசாரிச்ச பார்த்தா அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு கேப்டன் ஜார்ஜ் பைடன் ஒருத்தர் இருந்திருக்காராம் அவர் அனைவரும் அயலாந்துக்காரலாம் இருந்திருப்பாரு அவரு மீதி இன்னொரு டீ தயாரிக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு அவர் அவரு அப்படியா அதான் இன்னொரு நாலு பேர் யாருன்னு தெரியல எப்படி மோடி மனசு வச்சா வந்து கண்டுபிடிச்சு தரலாம்னு சொல்லுவோன்றே மோடி வந்து டஃப் கொடுத்துட்டாப்ல அதுக்குதான் இந்தியாவில இருந்து பல டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொன்ன உடனே வெள்ளை மாளிகை ரெண்டு அதிபர்களும் எப்படி அது ஜோக்கு ஜோக்கா சொல்லி சிரிக்கிறாங்க வரை இருந்துச்சு இது ஜோக்கா ஜோக்கு தான் ஜோக்கு தான் அந்த இடத்துல சிரிச்சாதான் அவ்வளவு ஒரு இறுக்கமா போகக்கூடிய ஒரு விழாப்பா அது வந்து ஒரு சந்திப்பு அந்த சந்திப்புல வந்து ரொம்ப அப்படியே இருக்குன இதோட தான் இருப்பாங்க சம்பிரதாயமா தான் பேசிக்குவாங்க அந்த இதை உடைச்சது இந்த மாதிரி பேசுனது வந்து எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வர வரைக்கும் அந்த மொமெண்ட்ல அதை அது தாண்டி நேற்று வந்து இந்த ஆப்கானிஸ்தான்ல ஒரு தலைவர் வந்து சொல்லியிருக்காருல்ல கையை எடுப்போம் கால் எடுப்போம் தண்டனைகளா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் தீவிரவாதம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் மாதிரியான விஷயங்கள் அதை தாண்டி இந்தோ பசிபிக் பகுதியில இருக்கக்கூடிய சீனாவுடைய ஆதிக்கம் ஏன்னா அந்த பகுதியில வந்து ரொம்ப சுதந்திரமா போறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டு ரொம்ப அந்த மீட்டிங்ல ஜோ பைடனும் மோடியும் பேசி முடிச்ச பிறகு அந்த குவாடோடைய மற்ற நாடு இருக்குல்ல ஆஸ்திரேலியா ஜப்பான் அந்த அதிபர்கள் எல்லாம் வந்து பேசல உண்மையிலேயே வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வாதான் அது இருந்தது ஒரு நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு நம்ம வந்து வல்லரசுக்கான ஒரு உதர் பழியை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிபி ஓகே சிறப்பு அதே மாதிரி வந்து குவாட் மாநாட்டிலேயே வந்து மோடி வந்து பேசியிருந்தாரு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அப்புறம் ஜப்பானுடைய பிரதமர் அமெரிக்க அதிபர் இந்திய பிரதமர் நாலு பேர்னு அந்த ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஃபோட்டோவும் பயங்கர வேலைலாம் ஆகிட்டு இருந்தது அதிபர்னு சொல்லிட்டேன் பிரதமர் ஆமாம் 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 ஆனால் மோடி வந்து டெல்லியிலேருந்து அமெரிக்கா போனதும் போதும் டெல்லியில் ஒரே சட்டவலுங்க சிறுகெட்டு போயிருக்காம்ல ஆமாம் சிபி என்னென்னா வந்து கோர்ட் வளாகம் அங்கே வந்து ரோகிணி கோர்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ட் இருக்குது முக்கியமான டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த செஷன்ஸ் வழக்குகள்லாம் இங்கே வந்து நடக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஜிதேந்தர் கோகி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இந்த லேண்டு கிராபிங் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரவுடி அந்த ரவுடி ரவுடி இந்த சரி ஓகே அந்த ரவுடி வந்து என்னென்னா நிறையா கொலை முயற்சி இந்த மாதிரியான வழக்குகள்லாம் அவர் மேலே இருந்தது ஸோ அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் திகார் ஜெயிலில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து நிறைய சம்பவங்கள்லாம் வேற பண்ணிட்டு இருந்திருக்காரு நிறையா எதிரிகள் அவருக்கு இருந்திருக்காங்க இந்த சூழலில் நேற்று வந்து இந்த கோர்ட் வளாகத்தில் அவர் வந்து தன்னுடைய வழக்கறிஞர்களோட பேசிட்டு இருக்கேல அதே கெட்டப் போட்டுட்டு நாலஞ்சு ரவுடிகள் வந்துருக்காங்க வந்துட்டு வந்து சுட்டு கொண்டு அவரை ஜிஜேந்தர் கோகியை ஸோ திருப்பி வந்து போலீஸார் வந்து அந்த பாதுகாப்பு இல்லை அவங்க மேலும் ரவுடி தானா இல்லை வழக்கறிஞர்கள் வந்து ரவுடியர் தான் ரவுடியர் தான் ஸோ அவங்களுக்குள்ளே அது ரெண்டு கேங்மார் இவர் ஒரு கேங்ஸ்டராக இருந்தவர் ஜிதேந்தர் கோகி ஸோ ஜிதேந்தர் கோகி அங்கேயே ஸ்பாட்டில் இருந்தார் காவலர்கள் வந்து சுட்டதில் இன்னும் இந்த வந்து சுட்டாங்கல்ல அதில் வந்து ஒரு மூன்று பேர் ஆக மொத்தத்தில் நான்கு பேரை வந்து அந்த கோர்ட் வளாகத்திலே இறந்து போயிருக்காங்க ஒரு சினிமாவுடைய காட்சி மாதிரியே அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இருக்குது ஏன்னா கோட்டுக்கு வெளியில அந்த கோட்டு வாயிலெல்லாம் சண்டை நடக்கும் துப்பாக்கி சண்டை நடக்கும் அருவாள் விட்டு நடக்கும் கோட்டுக்குள்ளேயே அட்வொகேட்டா மாறி போயிருக்கிற ரவுடிகள் வந்து பண்ணுறதுலாம் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரியுது டெல்லியில அதே மாதிரி அசாம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆமா சிபி ரொம்ப வேதனிக்க கூடிய ஒரு விஷயம் சேக் பரீத் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சின்ன பையன் அவர் வந்து ஒரு பதினைந்து தான் இருக்கும் அந்த பையனுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆதார் அட்டைக்காக அப்ளை பண்ணியிருக்காரு ஆதார் அட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வந்துருச்சு வந்துட்டு அங்கே இப்போ தரங் மாவட்டத்தில் தோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு என்னென்னா ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸார் ஆக்கிரமிப்புலாம் எடுத்திருக்காங்க அந்த பகுதி மக்கள்லாம் நாங்கள் வந்து இங்கே ரொம்ப நாளாக இங்கே இருக்கோம் எங்களுடைய வாழ்விடத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் என்னென்னா தள்ளுமிள்ளாயிருக்கு மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கல்லை விட்டு போலீஸை வந்து தாக்கியிருக்காங்க போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இந்த சேக் பரித்து அப்படிங்கிற அந்த பையனுக்கும் அந்த தடியடி சம்பவம் கல்லெறிதலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க எதார்த்தமாக அன்னைக்கு வந்து சரி போய் வாங்கிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு ஆதார் கார்டை வாங்கிட்டு என்ன ஒரே கூட்டமாக இருக்குது வீட்டு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி நின்று வேடிக்கை பார்த்தவர் நெஞ்சில் குண்டு பாஞ்சு அந்த இடத்துலேயே அந்த சிறுவர் வந்து இறந்து போயிருக்காரு உண்மையிலேயே எப்போவுமே இந்த மாதிரியான போராட்டங்கள் தடியடி துப்பாக்கி சூடுலாம் பார்த்தோன்னா அப்பாவிகள் எப்படியும் இறந்துருவாங்க ஸோ அவருடைய உறவினர்கள் அவங்கெல்லாம் வந்து அழுத அந்த காட்சி ரொம்ப அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தது இந்த மாதிரி நேரங்களில் போராட்டங்களோ அதே போல காவல்துறை எடுத்தோடனே சொல்கிறதோ வந்து தவறான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது சரி ஏன்னா வந்து ஃபுல்லாக கேங்ஸ்டராக தான் இருப்பாங்க போல இருக்கு டெல்லி அசாம் துப்பாக்கி சூடாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை மட்டும் விதி வழக்கு இல்லை இங்கேயுமே அறுவல் எடுத்து மாறி மாறியெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க திண்டுக்கல்ல ஒரு சம்பவம் சென்னையில் ஒரு சம்பவம் நெல்லையில் ஒரு சம்பவம் தேனியில் ரெண்டு சம்பவம்ட்டு அவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதான் டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் அவரோட உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுக்க அந்த காவலர்கள் வந்து வேட்டையாடினாங்க ரவுடிகளை தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களாம் அதில் வந்து ஒரு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ரவுடிகள் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்களாம் அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மட்டுமே கத்தி மட்டுமே ஒரு ஆயிரம் இருக்குன்னு ஆயிரம் கத்தி துப்பாக்கி ஒரு அஞ்சு துப்பாக்கியை வந்து கைப்பற்றிருக்காங்களாம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொச்சம் ரவுடிகளை வந்து பெயிலில் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க சட்ட ஒழுங்கும் காக்கப்படுங்கிற மாதிரி வந்து காவல்துறை இப்போ சொல்லப்பட்டுருக்கு ஆனா தமிழ்நாட்டிலுமே கேபிள் சர்ச்சை மதுரையில பார்த்தோம்னா பெட்ரோல் வெடி கொண்டு வந்து வீசி இருக்காரு வீட்ல போய் கேஷுவலா போய் இப்ப சிசிடிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த காட்சிகள் எல்லாம் பதிவாயிடுது இதெல்லாம் பார்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா காவல்துறைக்கான தேவை வந்து அதிகரிக்குது நிச்சயமாக இப்ப இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனா அது வந்து முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த திட்டமிட்டு கொலை பழிக்கு பழி கொலைலாம் வந்து நடக்குது இல்லை அதெல்லாம் முன்னாடியே கண்காணித்து அவங்கள வந்து போய் மிரட்டி ரெண்டு தரப்பையும் வந்து கூப்பிட்டு பேசுகிறதன் மூலமாக அந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து தவிர்க்கலாம் ஸோ நிச்சயமாக செய்வாங்க காவல்துறை அப்படின்னு நம்மளால் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு கிலோ ஆட்சிலேயும் தான் இந்த மாதிரி நடக்குது அது தனிப்பட்ட கொலைக்கு வந்து அரசாங்கத்தை எப்படி குற்றம் சொல்லணும்னு எப்படி கேள்விக்கிறாங்க காவல்துறை மேலே அரசாங்கத்து மேலே பயமின்மை காரணமாக தான் அவங்க போய் இப்படி வெட்டிக்கிறாங்க காவல்துறை மேலே அரசாங்கத்து மேலே பயம் இருந்தால் எப்படி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சட்ட ஒழுங்கு வந்து சீர்கேட்டு போகும் கரெக்டாக இல்லையானா கரெக்டாக திமுக இருந்தே இந்த கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர் என்ன பண்ணியிருக்காருனா வந்து தமிழகத்தில் சாதிய ரீதியான மோதல்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஆள் அதாவது எதிர்கட்சியை வந்து பண்ணுறதுக்கான விஷயமா பாக்கிறாங்க அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னா இந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து போய் புகார் கொடுத்துருக்காங்க திமுகவே ஆனால் அவங்க தான் வந்து மக்களையே காப்பாற்றணும் அவங்களே போய் புகார் கொடுக்கறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு காவல்துறை உங்ககிட்ட தானேப்பா இருக்கு சரி ஆனால் இன்னைக்கு காலையில் ஸ்டாலின் இருக்கார்ல முட்டுக்காடுலேருந்து மகாபலி ஒரு வரைக்கும் சைக்கிள் அப்படியே பயணம் பண்ணியிருக்காரு எந்திரிச்சிடலாமா அதான் உங்களை சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து மூட்டு வழி எந்திரிச்சா என்னன்னு தெரியல ஆதிசோ முடிஞ்சு போச்சு இன்னும் உட்காந்தே இருக்கீங்க ஏன்னா தம்பி சைக்கிள் வாங்கி தரட்டுமா ஆக்சுவலி என்ன தெரியுமா இப்படி நான் உட்காந்து நினைச்சுக்குவேன் முட்டுக்காடு இல்ல தம்பிக்கு அண்ணனுக்கு வந்து முட்டி செத்து போச்சு அதான் வந்து இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஸ்டாலின் வந்து முட்டுக்காடுல இருந்து மகாலிபுரம் மகாபலிபுரத்துக்கு சைக்கிளில் போயிருக்காரு கடந்த நாலஞ்சு மாதம் கழிச்சு போயிருக்காராம் அதனால பெரிய சென்சேஷன் ஆச்சு அவங்கதான் ஒரு பிஆர் டீம்லாம் வச்சிருக்காங்கல்ல எடுத்து வந்து உள்ளவா உள்ள வர யாரு வரையாற தளபதி அப்படிங்கறது லைன் மூட தான் யாவரும் எனக்கு எங்க போனாலும் காலையிலேயே டிக்டாக்யூ தளபதிங்கிறது மட்டும் தான் ஃபுல்லாக உள்ளே பண்ணுறாங்க சைக்கிள் ஓட்டுனாலும் ஓட்டினாரு மாஸ்டர் படத்துடைய அந்த பாடலை எடுத்து அப்படியே போடுறாங்க அவரும் ஒரு டீ கடையில்

வேற வேற என்ன என்ன திமுக வரைக்கும் நாடாளுமன்றத்துல மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எண்ணிக்கை அடிப்படையில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து அதுவும் காலையில இருந்து ஒரே வைரல் இதுக்கு ஒரு பாட்டை போடுங்க அண்ணையாரு தளபதி ஏன்னா அது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு அவங்க இவருக்கு சாதகம் ஒருத்தர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு முகமது ஜான் அவர் தான் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக அதிமுக சார்பா இருந்தவர் இப்ப திமுக கிடைச்சிருச்சு அதனால முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு பாஜகவுடைய எண்ணிக்கை அதாவது மக்களவை மாநிலங்களவை சேர்த்து நாடாளுமன்றத்துல அவங்களுடைய எண்ணிக்கை அதுக்கு அடுத்து எண்பத்தஞ்சு தான் செகண்ட் காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் எண்பத்தஞ்சு இருக்கும் அடிக்கடில எண்பத்தஞ்சு பேர் இருக்கீங்களே அது யாருக்கு இந்த எம்பத்தஞ்சு பேரு அட்டன்ஸ் எடுத்தோம்னா தெரியும் இன்னைக்கு எல்லாம் பாத்தியா சிவகங்கையில என்ன நடந்துச்சுன்னு என்ன நடந்துச்சு

போதும் போதும் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல இருந்து பேச கைகலப்பாயி பெரிய இதாயிருச்சு நாலஞ்சு பேருக்கு காயம் வேற ஜஸ்ட் மிஸ்ஸு கார்த்திக் சிதம்பரம் ரெண்டாம் ஜஸ்ட் அவருக்கு உடஞ்சிருக்கும் அவர் எப்பயுமே தலையை தான் விடு மேல திட்டு போய் பார்த்துட்டு இருப்பாப்ல சுதாரிச்சுக்கிட்டு சண்டையில இஸ்கா போயிட்டா திரிணாமுல் காங்கிரஸ் விட ஒரு சீட் லீடிங்ல எண்ணிக்கையில் வந்திருக்காங்களா அதை சொல்ல நினைச்சேன் திமுக மூன்றாவது இடம் திமுக மூன்றாவது இடம் இது என்னென்னா மொத்தமாக திமுக வந்து முப்பத்தி நான்கு சீட்டா சிபி ஓகே அதாவது ஏற்கனவே இருந்தாங்க இருபத்தி நான்கு ஏழு இருந்தது இப்போ பத்தாணிச்சில் ஏழுல இருந்து பத்து அப்படிங்கிற எண்ணிக்கை ராஜ்யசபாவில் ஆனதுனால அவங்களோட எண்ணிக்கை முப்பத்தி நான்கு ஆக மொத்தம் நாடாளுமன்றத்தில் திமுக ஓகே ஸோ முப்பத்தி மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்கள விட பின்னாடி போயிட்டாங்க ஆனால் ஒரு ஒரு எம்பி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்காங்களா

மனவளைச்சலோட தான் மாணவர்கள் படிச்சிருக்காங்க நாள் முழுவதும் பார்த்தோம்னா நாப் நாலு லட்சத்தி எழுநூற்றி எழுபது பேர் எழுதியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் தேர்வாகி நேர்முகத் தேர்வுக்கு போனாங்க மொத்தமாக எழுநூற்றி அறுபத்தி ஓரு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அதில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஆண்கள் இரநூத்தி பதினாறு பெண்கள் ஆக மொத்தத்தில் ஆண்கள் இதில் லீடிங்ல இருக்காங்க ஃபஸ்ட் ரேங்கு ஆண்கள் தான் எடுத்திருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்த இதில் பார்த்தோம்னா தமிழக மாணவர்களுடைய எண்ணிக்கை எப்போவுமே டாப் த்ரீ அஞ்சுக்குள்ளலாம் எல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வேதன விஷயமா இருக்கு தெரியும் நாட்கள் யாரு எடுத்திருக்காங்க இருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லன்னா இப்ப வந்து தமிழ்நாடு தேர்வு வாரியத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா தமிழுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் தரப்போறாங்களாம் அதில் நாற்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தா மட்டும்தான் அடுத்து வந்து பொதுத்தேர்வு வினாவடிகளே திருத்த போகிறாங்களாம் தமிழுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி வந்து இன்மேட்டு கொஸ்டின் பேட்டர்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் எப்போயும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க சைடில் ஒரு டிஎன்பிசியுமே கண்ணில் வச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க குரூப் ஒன் குரூப் டூ கண்ணில் வச்சுக்கிட்டே தான் படிப்பாங்க யுபிஎஸ்சி படிக்கிறவங்க அதனால் இதையும் கருத்தில் கொள்ளுங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தர போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்போ அதுலேயும் இது நிறைய பேர் விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருக்குறளை ரொம்ப முக்கியமாக படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளில் இருந்து அதிக கேள்வி வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்ச நாளாக வந்து டிஎன்பிசியில் நிறைய முறைகேடுகள் அதெல்லாம் இருந்துச்சுல்ல இனிமேல் அது இல்லாமல் நேர்மையாக கரெக்டாக வந்து இந்த ஆட்சியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருக்குது அதனால் வாய்ப்பை யூபிஎஸ்சின்னு வந்து தேங்கி நிற்காமல் டிஎன்பிசிக்கே வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத மாணவ சமுதாயத்துக்கு நம்ம வந்து சொல்லிக் சொல்லிக்கலாம் முன்னால் யூபிஎஸ்சி மாணவர் சொல்கிறாரு ஆஸ்பிரியன்ட்னு சொல்லி அது வேற அது வேற இது ஒரு மீன் அது ஆமாம் போட்டு முன்னாள் ஆஸ்பிரியண்ட் பார்த்து இன்னும் பைத்தியமாகவே அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை அப்படின்ட்டு இப்போ இந்த யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் இருந்துச்சு ஒரே ஒரு டெக்னிக் தான் சிவி ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அவங்க யூபிஎஸ்சி அதை தான் எதிர்பார்க்குறாங்க எங் மைண்டு தான் அவங்களுக்கு தேவை அவங்க அதுக்கு பிறகு சிஸ்டத்துக்குள்ளே மோல்டு பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு தயாராகிக்கிங்க ஆனால் பாடக எஸ்பிபி மறைஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்பதான் வந்து பாடும் இல்லாவே மறைஞ்சு விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுன மாதிரி இருந்துச்சு நாட்களோட வேகமா ஓடுதுன்னு பாருங்க எஸ்பிபி உடைய அவரோட நினைவிடத்துல நிறைய பேர் போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தினாங்க ஆனா காவல்துறை ரெஸ்ட்ரிக்ஷனுமே அந்த இடத்துல இருந்தது ஆமா சிபி ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா அவருக்கான அந்த நினைவிடம் வந்து இன்னும் முழுமை அடையலை ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நான் வந்து போயிருந்தேன் அதாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ரொம்ப அந்த இடமே பராமரிப்பின்றி அப்படி இருந்தது ஸோ கட்டுமானப் பணிகள்லாம் இருக்கு அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா இருந்துலாம் வந்து வெவ்வேறு ரசிகர்கள்லாம் வந்துருந்தாங்க அவருடைய பாடலுடைய முதல் வரிகள் இருக்குல்ல அதெல்லாம் எழுதி மாலைகளாக கொண்டு வந்து போட்டாங்க மிகப்பெரிய மாலையாக இருந்தது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சகாப்தம் அவர் மறைந்து காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது இன்றைக்கும் வந்து அவருடைய பாடல்களை வந்து நம்ம கேட்க முடியும் எங்கேயாவது இப்படி கிராஸ் பண்ணி போக இல்லை அவருடைய அந்த பாடல் வரிகள் அவருடைய குரல் கேட்டோம்னா அவ்வளவு அந்த நாளே வந்து எனர்ஜியாக இருக்கும் ஸோ அந்த மாபெரும் கலைஞன் அவருக்கு நம்ம வந்து நினைவஞ்சலி செலுத்திக்குவோம் ஐ ஐஎம் ஃபைசர் சிக்னோவா ஆஸ்ட்ராஜனா இதெல்லாம் வந்து தோடு தோடுல வச்சிருக்காங்க கொரோனா வந்து பார்த்து ஷாக் ஆகுது ஆஹா என்ன பார்க்குது என் ஏரியாவில் இன்றைக்கி பவர் ஷட் டவுன் ஈவினிங் தான் வரும்னு சொல்லிடுறேன் லேப்டாப்பும் சார்ஜ் இல்லாமல் ஷட் டவுன் ஆக போகுது பின்னாடி டிவியில் சவுண்டு கேட்குது மிக்சி ஓடுற சவுண்டு கேட்குது இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாகவே நினச்சிட்ருக்கல நீ அப்படின்ட்டு டிஎல் கேட்குறாரு பின்னாடி இருந்து டாக்டர் எந்த படம் பார்த்தாலும் விஜய் சேதுபதி முகமா தெரியுது யோ எல்லா படத்திலும் அவர் தான் ஓ அவர் அவ்வளோ படம் அடிச்சிருக்காரு இந்த வாரம் ஆனந்த வீடனில் விஜய் சேதுபதிக்கு ஒரு கடிதமே வந்து ரசிகர்கள் சார்பாக வந்து எழுதியிருக்கோம் பிரமாதமான ஒரு கடிதம் விஜய் சேதுபதி படிச்சிருப்பாரு நேரம் பதினஞ்சு லட்சத்துக்கு ஏழு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு பார்த்து சொல்லு தெல அப்படின்னு பக்கத்தில் வடிவேலுக்கு வந்து மூடிட்டு கேட்கிறாராம் வடிவேலு ஆனால் இந்த படத்தில் என்னன்னா அந்த எட்டாயிரம் கோடி பிழை இருக்கிறது இருக்குறத இல்ல ஒரு ஒரு கூர்ந்து கவனிச்ச ஒரு விஷயம் நான் நோட் பண்ணா கேபிள் லைன் சொல்ல வரதான்னே அதுவும் இல்ல சொல்ல விடுங்க என்னைய சரி சொல்ல என்னன்னா அந்த பக்கத்துல ஒரு பயிர் இருந்துச்சுல அந்த பயர் ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம ட்ரெயின்ல போறப்பலாம் பூட்டு போட்டு வச்சிருப்போம்ல அந்த மாதிரி தனி விமானத்துல எட்டாயிரம் கோடிக்கு போறப்பல ஒரு 100 ரூபாய் புட்டு புட் இருக்கது பாக்ல ஐயோ இத வேற ஜூம் பண்ணி பார்த்துட்டீங்களா ஆமா ஆஹா மீம் பாய்ஸ் மீம் பாய்ஸ் மீம் பாய்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாரு

சோப்பேட்டரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜும்பல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இரண்டு நாடுகளுடைய உறவுகள் அதை பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க முக்கியமாக இது மற்ற அதாவது கொரோனா பேரிடர் பருவநிலை மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனதுலாம் அதிகமானது ஆமாம் முதல் விஷயம் சொல்லிட்டீங்க யாருக்கு அவார்டு மட்டும் கிடைக்க சொல்லணும் ஸ்கிரிப்ட் படிச்சு வந்துட்டேமேங்கிறதுக்காக திருவி வந்து எல்லாமே எல்லா கூட்டியும் அள்ளிக்கிட்டு ஆரம்பத்திலிருந்து வரக்கூடாது யாரும் என்னன்னா அந்த குவாய்டு அப்படிங்கிறது அந்த குவாட்ரிலேட்டர் செக்யூரிட்டி டைலக் அப்படின்னா என்னன்னா அப்படின்னு சொல்ல வந்தேன் ஓ சரி சொல்லி சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க சொல்லி பரவாயில்ல கலாய்ச்சே சரி சொல்லுங்க சரி தெரிஞ்சு காசியா இருக்கேன் அது கமெண்ட் சொல்ல சொல்லிருவோம் அதுக்கு டைம் ஆயிடும் இன்னைக்கு விருது யாருக்குன்னா காலையில எந்திரிச்ச உடனே சமூக வலைதளங்கள ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாம் நீக்கமரா இருந்தது ஸ்டாலின் தான் இன்னொரு பக்கம் என்னடான்னா காவல்துறையுடைய கடுமையான நடவடிக்கைகள்லாம் அவரை சொல்லிகிட்டு இருக்காரு தமிழகத்தில் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு குற்றங்கள்லாம் இனிமே நடக்காது கொலை குற்றங்கள்லாம் குறையணும் ரெண்டாவது நியூஸ் சொல்ல அவஸ்தை அடுத்து என்னென்ன விருது இனிமே இப்படித்தான் இனிமே இப்படித்தான் அதான் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரீங்களா இல்லப்பா இப்படித்தான் அடுத்து சொல்லுங்க அதான் அதான் அவார்டு ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் இன்னும் நீங்க அசாம் மேட்ரு டெல்லி மேட்ரு தான் சொல்லலை நடுவில் ஏதாவது வரது போச்சு அவள் ஏதாவது விட்டுருந்தாலும் அதையும் சொன்னீங்கன்னா